Everyone, we welcome you to our channel Fun Kids. Hi friends, welcome back to our channel Fun Kids. நாங்க போன வாரம் banana muffin எப்படி அவல்ல பண்றதுன்னு காமிச்சேன். அது மாதிரி இந்த வாரம் வந்து strawberry cake எப்படி வந்து குக்கர்ல பண்றதுன்னு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான ingredients என்னன்னா 3/5 cup of maida, 1/3 cup of curd, 1/2 cup of milk, 1/4 cup of oil, அதுக்கு அப்புறம் strawberry essence. Pink food coloring வந்து ஆப்ஷனல் தான். நீங்க strawberry essence கூட நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் baking powder, baking soda and pinch of salt, 3/4 cup of sugar and கொஞ்சமா hot water எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் dry ingredients மட்டும் தனியா வந்து stew பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் மைதா போடலாம். நான் வந்து பேக்கிங் சோடா போட போறேன், பேக்கிங் பவுடர் அண்ட் அ பின்ச் ஆஃப் salt. இவ்வளவுதான் வந்து ஃபர்ஸ்ட் dry ingredientsல போட்டு mix பண்ண போறோம். இது வந்து தனியா ஒரு பவுல்ல mix பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து sugar add பண்ணலாம். sugar, curd, milk and oil எல்லாம் போட்டோனே நல்லா வந்து whisk பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா டிசால்வ் ஆட்டும். இது கூட நான் வந்து திருப்பியும் வந்து strawberry essence வந்து ஆட் பண்ண போறேன். கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நான் 2 டிராப் போட போறேன். பிங்க் கலர்ல நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கிராஜுவலா இந்த வந்து வெட் மிக்சர் ஆட் பண்ண போறேன் ட்ரை மிக்சருக்குள்ள. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க, ஒரே சமயத்துல ஆட் பண்ணிடாதீங்க, லட்டி லம்ஸ் வந்துடும். இப்ப எனக்கு கொஞ்சம் பேட்டர் கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நான் 2 டீஸ்பூன் ஹாட் வாட்டர் சேர்த்துக்க போறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரா வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து பேனை கிரீஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து 5 டிராப்ஸ் ஆஃப் ஆயில் போட்டு ஃபர்ஸ்ட் ஆல் ஓவர் தி பேன் வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து இது பண்ணிடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணோனே நான் கொஞ்சமா மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன், அது கொஞ்சமா போட்டுடலாம். இது மாதிரி நம்ம ஃபுல் பேனையும் போட்டு இது பண்ண போறோம், டஸ்டிங் பண்ண போறோம். பேட்டரை வந்து இந்த பேன்ல ஊத்த போறேன். நம்ம கரெக்டா நம்ம கன்சிஸ்டன்சி வந்ததான் அந்த பேன்குள்ள போகும். நம்ம கரெக்டா கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா ஏர் பபிள்ஸ் போயிடும். இந்த என்ன டெக்னிக்னா நல்லா டேப் பண்ணும். ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி ப்ரீஹீட் பண்ணணும்னா கீழே வந்து குக்கர் கீழே ஒரு ஸ்டாண்ட் வைக்கணும். அது இல்லாமல் வந்து நம்ம குக்கர் மூடியில் வந்து கேஸ்கெட் அண்ட் விசில் இல்லாமல் நம்ம 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேக்கை வந்து உள்ள வைக்கணும். இப்போ நான் கேக்கை உள்ள வைக்க போறேன். கேக்கை இப்போ உள்ள வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை. இப்ப
நம்ம மீடியம் ஃப்ளேமில் 45 minutes நம்ம குக்கர்லேயே அந்த கேக்கை வச்சு நல்லா வந்து இது பண்ண போகிறோம். 45 minutes ஆயிடுச்சு, நல்லா பேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ண டூத்பிக் வச்சு. வாவ், சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம இந்த குட்டி பார்க்கலாம். இங்க பாருங்க, கிளீனா வந்திருக்கு. அப்பனா வந்து கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம கேக்கை வந்து வெள்ள எடுத்துடலாம். சாரி கைஸ், நான் ஒயிட் விப்பிங் க்ரீமோட மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே என்னால் மென்ஷன் பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து மறந்துட்டேன். நான் வந்து அது இல்லாமல் நான் ஃபுட் கலரிங் வேறு ஆட் பண்ணிட்டேன். இதுலேருந்து அவங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நான் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். நான் அதனால் ஃபர்ஸ்ட் நான் விப்பிங் க்ரீமில் வந்து 2 drops ஆஃப் பிங்க் ஃபுட் கலரிங் மட்டும் ஆட் பண்ணி விப் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து அந்த கேக்கை வந்து 2 ஸ்லைஸாக வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சுகர் சிரப் கொஞ்சம் தடவிடலாம். நான் ஏற்கனவே ஒரு பவுல் சுகர் சிரப் வந்து வச்சுருந்தேன். நம்ம வந்து நடுவில் இருக்க க்ரீம் தடவிடலாம். நல்லா நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேலே கேக் வந்து மேலே போடலாம். இப்போ நான் மேலே வந்து க்ரீம் போட்டிருக்கேன். இப்போ சைடில் ஃபுல்லாக போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு சிம்பிளான ஃபிளவர் வச்சு இதை நான் டெக்கரேட் பண்ண போறேன். பாருங்க, மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம். டன்டடைன், இப்போ நம்ம வந்து கேக் வந்து நம்ம ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணதுக்காக நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட போகிறேன். போட்டுடலாமா? பாருங்க, லைட்டாக போட்டுருங்க. பாருங்க, ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இன்னும் 10 minutes வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணலாம். அப்போ தான் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் கேக்கு. ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கேக்கு எடுத்தாச்சு. இது கட் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இவ்வளோ செமையாக இருக்குன்ட்டு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த லாக்டவுனில் நிறைய ரெசிபிஸ் என்னோட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இது மாதிரி நீங்களும் லாக்டவுனில் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள்.